Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கைக்கீரை பொடி ஆர்டர் தாங்க பார்க்க போறோம். அது எனக்கு வந்த ஆர்டர். அவங்க வீட்டுக்கு நான் சாப்பிட்றதுக்கு சாம்பிள் கொடுத்திருந்தேன். அவங்க 10 வயசு பையன் சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்து எனக்கு வேணும்னு கேட்டதுனால என்கிட்ட ஆர்டர் கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் எப்படி ரெடி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். நான் ஒரு கட்டு அளவு முருங்கைக்கீரையை பார்த்தீங்கன்னா நல்லா அலசிட்டு நெனல்லே காய வச்சு ரெடி பண்ணி கொடுக்குறேங்க. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகும். நெனல்லே காய வச்சு எடுத்துக்கிறேங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். குழந்தைங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை, பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, பொறிகடலை, குழம்பு கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெறுங்கடாயில் எண்ணெயும் சேர்க்காம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு நிமிஷம் வரைக்கும் லேசாக சூடேற்றினா அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம் வரைக்கும் சூடேற்றும் போது நல்லா மொறு மொறுன்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையுமே சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை முருங்கைக்கீரை இருக்கும், அரைச்ச வெட்டி ரொம்பவே கம்மியாயிடும். அரைச்சி ஒரு பவுடர் பண்ணி ஒரு கிணத்துல தட்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்திருந்த பருப்புகள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிளகாலாம் பார்த்திங்கன்னா காம்பை கிள்ளி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அரை உப்பு, கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் குறக்குறப்பாக ஒரு 90% அளவுக்கு பார்த்திங்கன்னா குறக்குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நைஸாக இருந்துச்சுன்னா சாப்பிட தோணாது. ஸோ அது ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா குறக்குறப்பாக கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கணும். இப்போ நம்ம முருங்கைக்கீரை பவுடரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்புகளையுமே சேர்த்துக்கலாங்க. உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கட்டி இல்லாத மாதிரி பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி கூட சேர்த்து இந்த பருப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயும் பார்த்திங்கன்னா பொடி அரைக்கும்போது கைப்படாமல் ஸ்பூன் வச்சு மிக்ஸி ஜார்லேயே ஓரங்களில் தள்ளி விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு நல்லா கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்சியில் நம்ம பருப்பு இந்த முருங்கைக்கீரை அரைச்சிட்டு வந்த சூடு நல்லா ஆறுற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை பருப்பு பொடியை பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம். டெய்லி ஒரு ஸ்பூன் அளவு சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு வரலாம். தோசை மேலே தூவிக்கலாம், தூவி சாப்பிட்டு வரலாங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் குறைபாடு, கை கால் மூட்டு வலி எதுவுமே இருக்காது. நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பருப்பு பொடிங்க. முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி நெனலில் காய வச்சு முருங்கைக்கீரை பருப்பு பொடி நீங்களும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வீட்டில் செய்யலாங்க. நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாகவும் அப்படி உங்களால் செய்ய முடியல. உங்களுக்கு இந்த பொடி தேவைப்பட்டதுன்னா, முருங்கைக்கீரை பருப்பு பொடி தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா 33 தானியங்கள் சேர்த்து சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. சிறுதானிய கோதுமை மாவு, வீட்டு முறைப்படி தயாரிக்கப்பட்ட மசாலா பொருட்கள் அனைத்துமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன்.